வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய மனை, மட்டும் அது மட்டும் இல்லாமல் திருவாச்சியோடு இருக்கக்கூடிய மனைகள், பீடம் சொல்லுவோம் இல்லையா, சாமியை வைக்கக்கூடிய பீடம், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பீடம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சாமியை வாங்கிட்டு அதை இன்னுமே நான் அழகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. தரையில் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தட்டில் வைப்பாங்க. தட்டில் வச்சா அந்தளவுக்கு கம்பீரமாக இல்லை, அதுக்கு ஒரு நல்ல ஹைட்டாக ஒரு இடம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு சிம்மாசனம் மாதிரி, மன மாதிரி இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க. அப்படிப்பட்ட பீடம், மனை இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நாம் முதல்ல பார்க்குறது மினி மனை அப்படின்னு சொல்லுவோம். குட்டி விக்கிரகம் வந்து வைக்கிற மாதிரியான ஒரு மனை இது. உங்களுக்கு கையில் எடுத்து என்ன தெரியுது இல்லையா, ரொம்பவே சின்ன மனை தான். சின்ன சாமியெல்லாம் இதில் வந்து நாம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் பெருசு, ஒரு 3 இன்ச் ஸ்கொயராக இருக்கக்கூடிய மனை, ஹெவியாகவே இருக்கும். இது எல்லாமே லைட் வெயிட்லாம் கிடையாது, நல்லா ஹெவியாக இருக்கிறது. சமீபத்தில் ஆந்திராவிலிருந்து இந்த மனையும் பாலாம்பிகை வந்து 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய பாலாம்பிகையும் வந்து 20-25 செட்டு ஒரே இடத்துக்கு வாங்கினாங்க. அப்படியே செட்டாக ஏதோ வழிபாடுக்கு கொடுக்கறதுக்காக மனையும் அந்த பாலாம்பிகையும் வாங்கினாங்க. அந்த மாதிரி இது இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய பின்ட்ரே. இந்த பின்ட்ரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவுமே சாமி வைக்கிறதுக்கு வாங்கிக்கிறாங்க. இந்த பீடம் வந்து அழகாக திருவாச்சியோட ஹெவியாக வந்திருக்கு, நம்ம ஆன்டிக் முறைப்படி வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சில இடங்களில் லைட் வெயிட்டில் ஷீட்டில் கொடுக்குறாங்க, ஆனால் அது இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காதுன்னு ஒன்று. காலப்போக்கில் அது நம்ம கழுவி யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா, அது தகர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு ஸ்ட்ராங் இருக்காது. ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இந்த இது வந்து அழகாக ஒரு சாமி நின்றுட்டு இருக்கிற சாமி வச்சாலும் அழகாக இருக்கும். இது ஒரு 3.5-4 இன்ச் சாமி வரைக்கும் இதில் வச்சுக்கலாம். அதே டிசைனில் பெருசாக இருக்கக்கூடிய பீடத்தை தான் இப்போ பார்க்குறோம், திருவாச்சியோடு இருக்கக்கூடிய பீடம். இது ரொம்பவே அழகாக கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பீடம் இது. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹெவி மனை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே ஹெவியாக இருக்கும், கிட்டத்தட்ட 2-2.5 கிலோ கிட்ட வந்து இதோட வெயிட் இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய மனை, இதுவுமே வந்து சாமி மேலே வைக்கும்போது வந்து இன்னும் கம்பீரமாக அழகாக காட்டும். ஏன்னா சாமி சின்ன சைஸில் வேணும்னு வாங்கிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் அலங்காரம் பண்ண முடியலை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மனை, இந்த இதெல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புதுசாக வந்திருக்கக்கூடிய பீடம். அழகாக கீழே வந்து 2 சலங்கை மாதிரி கொடுத்து 4 பக்கமுமே வந்திருக்கு இந்த சலங்கை. இதுவுமே நல்லா ஸ்கொயரில் அழகாக வந்திருக்கு. இப்போது இதோட அகலம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சு இதோட அகலம் வந்து வரும், அதாவது ஸ்கொயர் வந்து 5 இன்ச்-5.5 இன்ச்சு ஸ்கொயர் வரும். மாதிரி இதுவும் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான். அழகாக கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தோட கால் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பீகாக்கு மாதிரி இருக்கு, ஒரு மயிலோட உருவம் மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மனையும் வந்து 1-1.5 அடி செலை வைக்கிறதுக்கு வாங்குறாங்க. ரொம்பவே அழகாகவும் கலை நயத்தோடையும் இருக்கும். வாங்க வர்றவங்க ஒரு பிள்ளையார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு இதை பார்த்த உடனே செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. ஆன்டிக் டிசைனில் இது ஃபுல்லாகவே ஏதோ பூ செதறி கிடக்கிற மாதிரி, பூவாக கொட்டி வச்சுருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட உயரம்னு பார்த்தோன்னா ஒரு 2.5 இன்ச் தான் உயரம், ஆனால் இதோட அகலம் நம்ம இந்த ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் ஸ்கொயர் வரும். இது 8×8 ஸ்கொயர் இது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகமாக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், அதை வந்து அழகாக நம்ம வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீடமும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பதிவுகளில். இதுவும் வந்து எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இந்த சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. முருகர், பெருமாள் அது மாதிரி நின்றுட்டுருக்கக்கூடிய தெய்வங்கள், மீனாட்சி, ஆண்டாள், அவங்களெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பீடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நாகபீடம். நாகபீடம் வந்து எங்கள் வீட்டில் இதில் தான் வராகியம்மனை வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இந்த நாகபீடம் வந்து, எல்லோரும் ரொம்பவே ரசிக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி நாகம் வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே தனித்தனியாக கலட்டவும் முடியும். இங்கே இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம கலட்டியும்
வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சாமியை வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கும் தனியாக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மணியுமே நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது, கிட்டத்தட்ட 2.5 to 3 kg கூட வரைக்கும் கூட இதோட வெயிட் இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய நாகபீடம் தான் இது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நாகபீடம், பீடத்தோடு இருக்கக்கூடிய திருவாச்சி, இது மினி மனை அப்படின்னு சொல்கிறோம்லையே, இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் அழகாக இதை பார்க்கலாம், அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை வாங்கிக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.